அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஸ்ட்ராட்டஜி சங்கமம் சேனல் சார்பாக ஆச்சரியங்கள் அறிவோம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த செக்மெண்ட்ல என்ன புதுசா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமான பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட். இதுல நாம பல வித்தியாசமான விஷயங்கள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அட, இப்படி கூட இருக்குமா? அடடே, இதுதான் ரகசியம். இப்படி ஒரு உண்மை இருக்கா? இந்த மாதிரி ஆச்சரியப்பட்டு நீங்க யோசிக்கிற ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரியான பல வித்தியாசமான பல விஷயங்கள் பத்தி தான் நம்ம இந்த செக்மெண்ட்ல பேச போறோம், பார்க்கவும் போறோம். அதோட ஒரு ஆச்சரியமான துவக்கமா ஹியூமன் சைக்காலஜி, அதாவது மனிதர்கள் சம்பந்தமான உளவியல் சார்ந்த நமக்கே தெரியாத சில சின்ன சின்ன ஆச்சரியமான விஷயங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க ஒன்னு ஒன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல் தகவல் நம்மளுடைய மூளை சம்பந்தமானது. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், மூளை வந்து ரொம்ப ஸ்டெடியா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அப்பதான் அந்த வேலையை வந்து சரியா செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு, இல்லைங்களா? ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ப நம்ம ரொம்ப டயர்டா இருக்குமோ நம்ம பிரெயின் வந்து அப்பதான் சூப்பர் பவரா சூப்பர் ஆக்டிவா வேலை செய்யுமா. ஸோ அது என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. இந்த விஷயம் பாருங்களேன், கண்ணில் கண்ணீர் வருது இல்லையா? கண்ணீர் வர்றது சந்தோஷத்துல வருது, ஆனந்த கண்ணீர் துக்கத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல பாருங்க, இடது கண்ணில் வர்ற முதல் துளி தான் சோகத்தின் காரணமாக வர்ற துளியா, இதுவே வலது கண்ணில் முதல் துளி வருது அப்படின்னா அது சந்தோஷமான நேரத்தில் வர்ற ஆனந்த கண்ணீரை கூட முதல் துளியா. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கேளுங்களேன். குரூப் குரூப்பாக மக்களுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அதில் 80% பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயத்த தான் பேசுவாங்களாம். இவங்க அப்படி, அவங்க இப்படி, அந்த மாதிரி. அடுத்தது சாங்ஸ் பற்றி நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இது என்னோட ஃபேவரட் சாங், அது என்னோட ஃபேவரட் சாங், எனக்கு நிறைய சாங்ஸ் ஃபேவரட்ஸ் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை நம்ம ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாங் கேட்குறோம் அப்படின்னா அந்த சாங்ல வர்ற சிச்சுவேஷனையோ அல்லது அந்த லிரிக்ஸையோ இமோஷ்னலா நம்ம லைஃப் கூடவே நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். அதனால தான் அந்த சாங் நமக்கே தெரியாம நம்மளுடைய ஃபேவரட் சாங் லிஸ்ட்ல வந்து உட்காந்துருதுங்க. இப்போ இந்த விஷயத்தை பாருங்களேன், இது சொல்றது ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த செல்போன் நம்மளை பாடப்படுத்தி வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இன்கேஸ் உங்க போன் தொலைஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போன் தொலைஞ்ச அந்த சிச்சுவேஷனை வந்து ஜஸ்ட் ஒரு பொருள் தொலைஞ்சது அப்படின்னு நம்ம நினைக்காம ஒரு சாவினுடைய விளிம்பு நிலையில இருக்கிற ஒரு பர்சன்ஸுடைய பரிதவுக்கு மாதிரி ஆயிருமா. ஸோ அந்த அளவுக்கு அந்த போன் அப்படிங்கிற விஷயம் நம்மளை பாடப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு ஹியூமன் பிஹேவியரல் ஸ்டடிஸ்ல சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் பழகி பார்க்கணும், இல்லைன்னா பேசினா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சின்ன ட்ரிக்கான விஷயம் என்ன சொல்றாங்க சைக்காலஜி படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சன் ஒரு ரெஸ்டாரண்டோட ஸ்டாஃபை எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அந்த ட்ரீட் பண்ற இயல்பான விதம் தான் அவங்களுடைய உண்மையான நேச்சர், அதாவது அவங்களோட உண்மையான கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் பாருங்க, எந்த ஒரு மனுஷங்க வந்து ஒரு விஷயத்தை நினைச்சு ஸ்ட்ராங்கா கில்ட்டா ஃபீல் பண்றாங்களோ அந்த பர்சனால தான் வந்து மற்ற பர்சன்ஸுடைய ஃபீலிங்ஸையோ தாட்ஸையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதை எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றவங்களோட இடத்துல இருந்து திங்க் பண்ணி பார்க்கறாங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயம் அல்லது ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க ரொம்ப மனசுல போட்டு குழப்பிட்டு அதனால தூக்கம் வராம இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் பண்ணினா போதும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட் நேரத்துல ஒரு விஷயம் உங்களை தூங்க விடாம பண்ணும்போது அந்த விஷயம் நெகட்டிவ் ஆனது அப்படிங்கிற பட்சத்துல அதை எப்படி பாசிட்டிவா ஒரு ரிசல்ட் முடியும், அல்லது ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டிங் அந்த விஷயத்து வந்துச்சு அப்படின்னா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ, அது பாசிட்டிவா நடந்த மாதிரி நினைச்சு ஒரு பேப்பர்ல டீட்டெயிலா எழுதி வச்சுட்டு அது ஒரு இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் நிஜமாவே நடந்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களோட மூளை உங்களை தூங்குறதுக்கு அனுமதிக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் ஒரு சின்ன சென்டிமெண்டான விஷயம்.
நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அல்லது நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கையை நம்ம இறுக்கமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசில் இருக்கிற வலியாக இருந்தாலும் சரி உடலில் இருக்கிற வலியாக இருந்தாலும் சரி இல்லாமையோ இல்லது ரொம்ப லேசாகவோ போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம எல்லாருமே இயல்பாக செய்வோம். அது இன்னும் கொஞ்சமும் டீப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ட்ராவல்ங்கிற விஷயம் எல்லாருக்குமே பிடிக்கும் தானே? ஸோ ட்ராவல்ங்கிற விஷயத்தில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்புறம் டிப்ரெஷனுக்கு உண்டான ரிஸ்க் அப்படிங்கிறதே இருக்காது அல்லது ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபேக்ட் இருக்குங்க. இப்போது இந்த விஷயத்த பாருங்களேன். ஒரு ரெண்டு பர்சன் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தங்க நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல நிலையாக நிற்காம அல்லது அவங்களுடைய காலை பின்னோக்கி வச்சு வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துலேருந்து உடனடியாக போகணும் அப்படின்னு அர்த்தம். அல்லது அந்த ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து பிடிக்கல, அதாவது அந்த விஷயத்தில் அவங்களுக்கு கருத்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தமா. ஸோ இன்கேஸ் உங்கள் கூட யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சிம்டம்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அவங்களுக்கு ரீசனாக இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் யானிங், அதாவது கொட்டாவி விடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷங்க டயர்டாக இருக்கும்போது இல்லாட்டினா தூக்கம் வரும்போது தான் அந்த கொட்டாவி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நம்மளும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தங்க பண்ணுறத பார்த்தாவோ இல்லை கொட்டாவி பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணால் கூட கண்டிப்பாக கொட்டாவி வருமா. ஸோ இதையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். மல்டி டாஸ்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது ஒரே நேரத்தில் எல்லா வேலைகள் பல வேலைகள் செய்கிறது அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு சின்ன ட்ரூனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது இருக்குது ஒரு சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடிய பல வேலைகள், ஆனால் அட் அ டைமில் ரெண்டு டாஸ்க் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் பாருங்கள், இது மறுபடியும் செல்ஃபோன் பற்றி. அதாவது ஃபோனில் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம எல்லாருமே தேவையான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். இதில் பாருங்கள் பேண்டோம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்கான். அது உலகத்தில் இருக்கிற 68% பேருக்கு இருக்கான். அப்படின்னா என்னன்னு பார்க்குறீங்களா, செல்ஃபோன் வைப்ரேஷன் மோடில் வைக்காமையே ஃபோன் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லையே நம்ம இருப்போமா. ஸோ இது சிண்ட்ரோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பெரிய வியாதி அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன மனதுடைய ஒரு தாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 68% ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செல்ஃபோனோட யூசேஜ் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா. அடுத்த விஷயமும் எம்பத்தி பற்றி தாங்க. எந்த ஒரு மனுஷங்க மிக சிறந்த அட்வைஸும் மிக சிறந்த நல்ல நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்களோ அந்த பர்சன்ஸ் தான் லைஃப்பில் மிக மோசமான சூழ்நிலைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்தவங்களாம் இருப்பாங்களாம். அவங்க தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவங்களால அப்படி ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்க முடியுது அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. அடுத்த விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஷிப் டே வேற முடிஞ்சுது இல்லைங்களா. ஸோ சைக்காலஜிக்கல் ட்ரூத் என்ன சொல்லுது அப்படின்னா 16 28 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லாங் லாஸ்டிங்கான வளமான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. பட் இது டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது இல்லைங்களா. இந்த விஷயம் கேளுங்களேன், ஒரு மனுஷங்க இறக்கிற ஒரு தருவாயில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கடைசி 7 நிமிடமானது அவங்களுடைய பிரெயினில் ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க லைஃப்பில், அதாவது அவங்க பிறந்ததுலேருந்து அந்த இறப்புக்கு அந்த சூழ்நிலைக்கு உண்டான முந்தைய நிமிடம் வரைக்கும் ஒரு கனவு மாதிரி அவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸாக தொடர்ச்சியாக ஒரு கனவு மாதிரி அவங்களுக்கு தோணுமா, அதாவது என்னெல்லாம் அவங்க லைஃப்பில் ட்ராவல் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தோணுமா. இப்போது இந்த விஷயம் கேளுங்களேன், ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயத்தை நீங்கள் நம்புவீங்க, இல்லாட்டி அதை கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க அப்படின்னு தான் சைக்காலஜி சொல்லுது. என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன வயசில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை ஒரு கதையாகவோ ஒரு படிப்பாகவோ பாடமாகவோ ஏதாவது தான் தெரிஞ்சிருப்பீங்க. அதே விஷயத்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா
வித்தியாசமாவோ இல்லை சின்ன மாற்று கருத்தோட வேற யாராவது சொன்னாங்க அப்படின்னா, இன்கேஸ் அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் முதல் முதல் என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் உண்மை அப்படின்னும், வேற அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அதாவது ரெண்டாவதாக நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கிறது வந்து ஒரு பொய்யாவோ இல்லை இதை என்னால் அக்ரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுமா. ஸோ இதுவும் சைக்காலஜி சம்மந்தமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் கேளுங்களேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. இந்த பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படியெல்லாம் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் சினிமாவில், இல்லாட்டினா நம்ம ஏதாவது பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இங்கே ஏ பி சி அப்படின்னு சொல்லும்போது பி அல்லது சி அப்படிங்கிற விஷயம் எப்போ வருது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம பிளான் ஏ அல்லது பிளான் பிங்கிற விஷயத்த செய்ய மாட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் பற்றி நம்ம யோசிப்போமா. அடுத்த விஷயமும் செல்ஃபோனை பற்றி தான். இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருக்கோம். 90% ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரலாக அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்ல முடியாத சில விஷயங்களை டெக்ஸ்ட் மூலமாக தான் ஈஸியாக அல்லது கன்வீனியண்ட்டாக தெரியப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷனால் அதிகபட்சம் முக்கியமான சில விஷயங்களை டைப்பிங் மூலமாக தான் தெரியப்படுத்துவாங்களாம். இந்த விஷயம் கேளுங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி. யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். ஆனால் இங்கே ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரூத் என்ன அப்படின்னா, 18 இயர்ஸ்லேருந்து 33 அதாவது 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளால தான் அந்த வயசுக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இந்த உலகத்திலேயே ஸ்ட்ரெஸ்ஸுனால பாதிச்சிருக்காங்களாம். அந்த வயசை கடந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுடைய லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருமோ, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம படத்துலலாம் சொன்ன மாதிரி அதுவே பழகிருமோ என்னவோ நமக்கு. பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம் இல்லைங்களா. நானே யோசிப்பேன், சே பாடுறவங்கலாம் எவ்வளோ சூப்பராக பாடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸிங்காக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அது உண்மைதாங்க. டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பாடுறவங்களுக்கும் நல்ல லயிச்சு பாடுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சன்ஸுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்த இந்த சைக்காலஜி ரிலேட்டடான அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதில் ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்து நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் எல்லா கூடவும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னமும் கூட இன்ட்ரெஸ்டிங்கான பல வித்தியாசமான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க, தெரிஞ்சுக்கவும் போகிறீங்க. இல்லை ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் அந்த விஷயத்தை பற்றியும் ஷேர் பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஸ்ட்ராட்டஜி சங்கமமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எங்களோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்மளோட சேனலோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டிக்கிட்டே வரும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். வாழ்க்கை வாழ்வதற்கே அதை அர்த்தமுள்ளதாக்குவோம். இணையங்கள் ஸ்ட்ராட்டஜி சங்கமமே. நன்றி, வணக்கம்.